ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம், அதுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், நான் கபிலன் குமரவடிவேல். ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் நாங்கள் எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட மெயின் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கில் ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக எப்படி நம்ம என்ட்ரு ஆகணும், அதுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் வேணுமோ அதை தான் நம்ம ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2017 நம்ம எம்இசி சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய பேருக்கு நம்ம ஜாப் பிளேஸ்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஈவன் நம்மள்கிட்ட ட்ரைனிங் படித்தவங்களாகட்டும், நம்மள்கிட்ட ட்ரைனிங் படிக்காதவங்களுக்கும் நம்ம வந்து நிறைய ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேஜராக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டிடி அண்ட் வெல்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் ட்ரைனிங், அதாவது எம்இசி பாணியில் சொல்லணும் அப்படின்னா சிக்யூஐ அப்படிங்கிற கோர்ஸ். சிக்யூஐ அப்படின்னா சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்மிங் 11th வர 11ஆம் தேதி வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன் கோயம்புத்தூர். ஸோ இதில் என்னெல்லாம் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா என்டிடி, கன்வென்ஷனல் என்டிடின்னு சொல்லுவோம். என்டிடியில் பெனட்ரன்ட் டெஸ்டிங், மேக்னடிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், மேக்னடிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், விசுவல் டெஸ்டிங், ரேடியோ ஃபிலிம் இன்டர்பிரேஷன் கார்டுஸ்லாம் ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 ASNT லெவல் 2 சர்டிஃபிகேட் வரும். இது இல்லாமல் வெல்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் ட்ரைனிங், வெல்டிங் QAQC ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாக என்ட்ரு ஆகாமல் ஒரு கியூஸ் இன்ஜினியராக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த குவாலிட்டி ஸ்கில் வந்து உங்களுக்கு வேணும். இந்த வெல்டிங் QAQC ட்ரைனிங்கில் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், ட்ராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் அண்ட் தென் லீக் டெஸ்டிங், ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ், சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 டாபிக்ஸ் வரும் இதுலேயும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகி நீங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலைக்கு போவீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், லைக் வந்து ஒரு பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இதெல்லாம் ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு கியூசி இன்ஜினியராகவோ கியூசி இன்ஸ்பெக்டராகவோ இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளே நீங்கள் வேலைக்கு போக முடியும். சேலரி என்னவாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இனிஷியல் சேலரி வந்து ஒரு 10-15 இருக்கலாம். அது மேலேயும் கிடைக்கும். பட் நான் ஆவரேஜாக நான் கமிட்மெண்ட் கொடுக்கறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10-15,000 சேலரிக்குள்ளே உங்களுக்கு இனிஷியலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும். என்ன சார் இவ்வளோ தூரம் கோர்ஸ்லாம் படிக்கிறோம், அவ்வளோதான் சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பண்ண தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நல்ல குரோத் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் அப்படி நீங்கள் கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 50-60,000 நீங்கள் லோக்கல் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியும் இந்த ஃபீல்டில். இப்போ இருக்கிற கேட்டகரியில் இன்னும் 5 இயர்ஸ் போகும்போது இன்னும் இந்த சேலரி வந்து அதிகமாக, ஏன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் கணக்குப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் லிவிங் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சேமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 50-60,000 நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பொட்டன்ஷியலில் ஒரு ஃபீல்டு தான் இது. ஸோ உங்களுடைய ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கணும். நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஸோ பெரிய எம்என்சி கம்பெனிலாம் எடுத்த உடனே நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. இஃப் யூ ஹேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம எம்என்சி சைடில் நம்ம ஏதாச்சும் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் எவ்வளோ, 45 days மேக்ஸிமம் டைம். இந்த 45 days உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து 2 இண்டஸ்ட்ரியல் விசிட் நீங்கள் போக வேண்டியிருக்கும். 2 கம்பெனிக்கு போவீங்க, ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் லேபுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ கிளாஸ் ரூமில் அது எல்லாமே லைவாக நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணுவோம். அண்ட் தென் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி, மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ட்ராயிங் உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு பாயிலரே ஃபேப்ரிகேஷன் பண்ண சொல்லுவோம், அதுவும் நம்ம கிளாஸ் ரூம்லேயே பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட், சின்ன சின்ன டாஸ்க்கு, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை பக்காவாக ஒரு ரியல் கியூசி இன்ஜினியராக மாத்திரா மட்டும்தான் நான் கம்பெனிக்குள்ளே போய் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரைனிங்கான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 வருங்க. இந்த 45 days அக்காமடேஷன் மேக்ஸிமம் 45 days சொல்லியிருந்தேன், 30 days தான் ட்ரைனிங் இருக்கும், 15 days பிளேஸ்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறதா. ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன் வந்து ஒன் மந்த்துக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயராக முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பேட்ச் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்சுக்கு மொத்தம் 14 பேர் தான் மேக்ஸிமம். ஸோ 14 பேருக்கு மேலே இந்த கோர்ஸுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம், நெக்ஸ்ட் பேட்சில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் இதே ஃபீல்டில் எனக்கு இந்த கியூஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதர்வைஸ் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை வேறு ஃபீல்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டீங்க, ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் கேட்டகரியில் அந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வழிமுறைகளையும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக நீங்கள் என்ரோல் பண்ண நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி டேரெக்டாகவும் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். www.mecqm2.com. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணலாம், ஒரு 2 பார்ட் பேமெண்ட்டாக கூட பிரித்து நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கும். ஸோ பக்காவாக நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேலையோடு இங்கேருந்து நீங்கள் வெளியே போகலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம பிளேஸ் ஆனவங்களதில், எல்லா பிளேஸான ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நம்ம வீடியோ எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து போட்டுகிட்டே தான் இருக்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலையும் நம்ம பிளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ் போட்டுகிட்ருக்கோம். ரிவ்யூஸும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துட்ருக்காங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வேறு ஏதாவது இந்த கோர்ஸ் பற்றி நான் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரும் தனியாக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.